குட்டி ஸ்டோரி. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பந்த பாசங்கள் எப்படி ஒட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணமாக இருக்கு. ஒரு சுவாமிஜி ஒருத்தர் ஒரு கடைக்கு போகிறாரு. ஒரு வயசானவர் வந்து அந்த இடத்துல கடையில் நின்றுருக்கார். இந்த சுவாமிஜி அங்கே இருக்கிற அந்த கடைக்கு போய் ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கிறது, கொஞ்சம் தண்ணியுடைய தண்ணி கொடுத்தார். சுவாமி எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இல்லைப்பா நான் சாப்பிடல. சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டார். சாப்பிடணும்னு நீங்கள் எங்கே போயிட்டு வர? நான் வந்து காசி கயா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன். என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட்டது பெரிய மன திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னார். உடனே சுவாமிஜி சொன்னார், பா நீ வேணா என் கூட வந்துடுற, உனக்கு முக்தினா என்னன்றதை காமிக்கிற அப்படின்னாரு. சாமி நான் அப்படி வரமாட்டேன். என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு விட்டா நான் உடனே உங்கள் கூட வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்படியா? சரி நான் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு போகிறேன். நேராக போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். வரையாப்பா அப்படின்னு கேட்குறாராம். இல்லை சுவாமி, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுத்து, ஆனால் மனைவி நன்னா வச்சு பார்த்துக்கணும், நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய பார்த்து விட்டா வந்துடுறேன்னாராம். கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தையும் பிறந்தாச்சு, என்னப்பா வந்துடுறியா? ஐயோ குழந்தைய பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. பையனை விட 10 மடங்கு சந்தோஷமாக இருக்கேன் பேரனை வளர்க்குறதுக்கு. அதனால் குழந்தை கொஞ்சம் பெருசாகிட்டு ஸ்கூலுக்கு போட்டும் வரேன். நேராக கொஞ்ச நாள் கழித்து வர்றார். வரையாப்பா அப்படின்னு கேட்டாரா. முடியாது சுவாமி, இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த அழகே அழகு, கையில் பேக்கை வச்சுட்டு பேரன் அப்படி போகிறத பார்த்தா காலையில் நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவேன், சாயந்தரம் கூட்டிகிட்டு வருவேன், தாத்தா ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன்னு அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே சந்தோஷப்படுறேன். அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஜெயிச்சு விட்டான்னா கொஞ்சம் அந்த காலேஜுக்கு போயிட்டா வந்துடுவேன். திருப்பியும் போயிட்டு சுவாமிஜி கொஞ்ச நேரம் காலேஜுக்கு போகிறான். சுவாமி அண்ணா படிக்கிறான், ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்குவான், அவன் வாழ்க்கையில் ஸ்டாண்டப் ஆக வேண்டாமா அப்படின்னு சொன்னாரான். திருப்பி கொஞ்ச நாள் கழித்து போயிட்டு வந்து பார்க்குறார். யாருமே அந்த வீட்டில் இல்லை. உடனே அங்கே பிள்ளைய கூப்பிட்டு, எங்கப்பா இங்கே இருந்தார், உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டோடனே, அப்பா இல்லைங்க சார், அப்பா இறந்துட்டார். அவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ நல்ல மனுஷன் ஆச்சே இறந்துட்டாரே. சுவாமிஜி சொல்கிறார், உங்கள் அப்பாவை நான் பல தடவை கூப்பிட்டேன்ப்பா, வரலையேப்பா, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு, பந்த பாசத்தில் இணைஞ்சிட்டார், வரலையே அவருக்கு முக்திங்கிற பெரிய சாஸ்வதத்தை சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுகிறார். பேசின்னு இருக்கிற பின்னாடி இருக்கிற மாடு லேசாக அப்படி தட்டி விட்டுது, முட்டுது. என்னடா அது முட்டுதுன்னு திரும்பி பார்த்தா அப்படியே கொஞ்சம் ஞான கண்ணால் பார்த்தாரா அவங்க அப்பா. நான் தான் அப்படின்னாராம். அவர் கேட்டாராம், கடைசியில் மனுஷனாக இருந்தும் போகாமல் மாடாக வந்து நிற்கிறியே, இப்போவாது என் கூட வரையா, உனக்கு முக்திங்கிற சாஸ்வதம் சொல்லித்தரேன். இல்லை இவெல்லாம் வீட்டை பூட்டாமல் போயிடுவா. யதார்த்தமாக சின்ன குழந்தைகள் நான் தானே இருந்து பார்த்துக்கணும்னாராம். இப்போ பாருங்கள் இந்த பந்த பாசம் எப்படி சுற்றி 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 வருது. இதுதாங்க இறைவனுடைய ஒரு பெரிய ஒரு வலை. அந்த வலையில் எப்படி மீன் போய் உட்கார்றதோ அதே மாதிரி நம்ம போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். அட்டாச்மெண்ட் இருக்கலாம், அது டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு நிறைய வேதாந்த விஷயங்கள் சொல்கிறது.